மாண்டஸ் புயல் பாதிப்பு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பொருட்களானது சேதமடைந்துள்ளது. சுமார் 3.45 கோடி மதிப்பிலான பொருட்களானது சேதமடைந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, நேற்று அதாவது இரவு மான்டாஜ் புயல் என்பது கரையை கடந்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரங்கள் என்பது அதிக அளவில் விழுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த சேதம் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இந்த சேதம் என்பது பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் சார்பாக தற்பொழுது ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 3.45 லட்சத்திற்கும் அதிக சேதங்கள் அடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புயலின் காற்று வேக மாறுபாடு காரணமாக இந்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக கோயம்பேடு, அதே போல புரட்சி தலைவர் தே ஜெயலலிதா ரயில் நிலையமானதும், அதே போல ஈக்காடத்தாங்கல், சின்னமலை, கிண்டி உள்ளிட்ட மெட்ரோ நிலையங்களில் மேற்கூரை நேற்று இரவு பெய்த மழைக்கு மற்றும் புயல் தாக்கத்தால் பாதிப்பு அடைந்திருப்பதாகவும், அதே போல அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆயிரம் விளக்கு மெட்ரோ ரயில் நிலையங்களை பொறுத்தவரையிலும் உள் வழிகாட்டி பலகைகளிலும் அதே போல இதர பொருட்களும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், கோயம்பேடு பனிமலை மெட்ரோ நிலையங்களும் அதே போல திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலும் வாகன நிறுத்தம் இருக்கக்கூடிய இடம் என்பது பகுதி இருக்கக்கூடிய மரங்கள் அதே போல குழாய் உடைப்பு போன்ற சிறு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், பல்வேறு மெட்ரோ நிலையங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத மதிப்பீட்டை 4 குழுக்களாக பிரிந்து 41 மெட்ரோ நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டதில் தற்போது வரையிலும் 3.45 லட்சத்திற்கும் அதிகமான சேதங்கள் என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சேதமடைந்த மேற்கூரைகள் மற்றும் இதர பொருட்களை சீரமைக்கும் பணிகளை உடனடியாக மெட்ரோ நிர்வாகம் சீர் செய்ய இருப்பதாகவும் மெட்ரோ ரயில் நிலையம் தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.